அரச அதிகாரிகள் கருத்து வெளியிட தடை வெளியான அறிவிப்பு அமைதியான முறையில் ஒன்று கூடும் உரிமைக்கு அரசாங்கத்திடம் அனுமதி பெற வேண்டிய தேவை கிடையாது சர்வதேச மன்னிப்பு சபை கொழும்பை சுற்றி வளைப்போம் ஜனாதிபதிக்கு ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரிக்கை ஐநாவில் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் நிரந்தர உரிமை கூறும் இலங்கை ரணிலின் தந்திரம் இலங்கைக்கு எதிராக களமிறங்க மோடிக்கு அழுத்தம் தாறுமாறாக உயரும் பிள்ளைகள் இழுத்து மூடப்படும் பத்தாயிரம் ஹோட்டல்கள் மகிந்த தரப்புக்கு கிடைத்த இரண்டு பாரிய வெற்றி வெளியான அறிவிப்பு இலங்கையில் தேடப்பட்டு வந்த தமிழர்கள் இருவர் தமிழகத்தில் கைது கொழும்பில் பாரிய தீ விபத்து ஜனாதிபதி பிறப்பித்துள்ள அவசர உத்தரவு அரசு செலவில் தியாகி திலிபன் நினைவாலயம் புலன் விசாரணைகள் உடன் ஆரம்பம் சமூக வலைத்தளங்களில் கருத்துக்களை வெளியிடுவது குறித்து அரசு அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது நான்கு இரண்டாயிரத்து பதினைந்து பொது நிர்வாக சுற்றறிக்கையின் பிரிவு மூன்றில் குறிப்பிடப்பட்ட விதிமுறையின்படி நிறுவன சட்ட விதிகளை பின்பற்றாமல் அரசாங்க அதிகாரி சமூக ஊடகங்களில் கருத்து தெரிவிப்பது ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு வழிவகுக்கும் குற்றமாகும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜியால் நல்லூர் பின்வீதியில் தீபம் திலிபனின் நினைவிடத்துக்கு நல்லாட்சி அரசின் காலத்தில் பாதுகாப்பு வேலி அரச நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்பட்டமை தொடர்பில் நான்கு ஆண்டுகளின் பின்னர் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சட்டமாதிப திணைக்களத்தின் அறிவுறுத்தலுக்கு அமைப்பாகவே பொது நிர்வாக உள்நாட்டு தலைவர்கள் அமைச்சால் இந்த விசாரணை முன்னெடுக்கப்படுகிறது நல்லாட்சி அரசின் காலத்தில் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் அமைச்சூடாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட பரபு செலவு திட்ட ஒதுக்கீட்டில் பாதுகாப்பு வேலிக்கான நிதி ஒதுக்கப்பட்டது எனவும் அதற்கமைவாக அது அமைக்கப்பட்டது தியாகதீபம் திலிபனி நினைவேந்தர் நிகழ்வுக்கு நல்லாட்சி காலத்தில் போலீசார் தடை உத்தரவு பெற்றனர் இதன்போது நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களில் திலீபனின் நினைவு தூபி அரச நிதியில் அமைக்கப்பட்டது என தெரிவிக்கப்பட்டது யாழ்ப்பாண போலீசார் சட்டமாதிப திணைக்களத்துக்கு இந்த விடயம் தெரியப்படுத்தப்பட்டது அதன் அடிப்படையில் சட்டமாதிபத்தி திணைக்களத்தினால் மூன்று மாதங்களுக்கு முன்னர் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சுக்கு மிக காட்டமான கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது பயங்கரவாத அமைப்பின் உறுப்பினர் ஒருவருக்கு அரச நிதியை எவ்வாறு ஒதுக்க முடியும் அதில் கேள்வி எழுப்பப்பட்டது இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைப்பாக பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் வாக்குமூலங்களை பெற்றுக்கொள்வதற்காக அமைச்சின் புலன் விசாரணை பிரிவினர் ஜாழ்ப்பாணத்துக்கு செல்லவுள்ளதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பு பாலத்துறை பகுதியில் உள்ள குடியிருப்பு தொகுதியொன்றில் பரவிய தீயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி உதவிகளை வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஜனாதிபதி செயலாளர் சமநகநாயகவின் அறிவுறுத்தலுக்கு அமைய இந்த நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது முப்படையினர் அதே போன்று தீயணைப்பு பிரிவினர் ஒத்துழைப்புடன் இந்த நடவடிக்கை தீவிரப்படுத்துமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார் இந்த தீ விபத்தில் சுமார் அறுபது வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் மேலும் பல வீடுகள் பகுதியளவில் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த தீப்பரப்பல் முகத்துவாரம் காஜி மாபத்தை பகுதியில் அமைந்துள்ள அனுமதியற்ற கட்டட தொகுதியில் நேற்றிரவு ஏழு முப்பது மணியளவில் ஏற்பட்டுள்ளது பன்னெண்டு தீயணைப்பு வாகனங்கள் குறித்த பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் தீப்பரப்பல் ஏற்பட்டமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை இலங்கையில் பல்வேறு குற்ற செயல்கள் தொடர்பில் தேடப்பட்டு வந்த இருவர் தமிழக போலீசாரால் கைது செய்யப்பட்டு புலல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் கொலை கொள்ளை ஆழ்கடத்தல் ஆகிய பிரிவுகளில் இவர்கள் தேடப்பட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையின் நிலவும் பொருளாதார நெருக்கடி காரணமாக கடந்த மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தனுஷ்கோடி வழியாக அகதிகளாக தமிழகம் வந்தடைந்த இலங்கை தமிழர்கள் மண்டபம் அகதி முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் திகதி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த எட்டு பேர் இந்திய கடற்கரைக்கு வந்திருப்பதாக தகவல் கிடைத்ததும் கடலோர காவல்படையினர் இலங்கை தமிழர்களை மீட்டு மரைன் போலீசாரிடம் ஒப்படைத்தனர் தமிழகத்துக்கு தப்பிச் சென்றவர்களில் இலங்கை பாதுகாப்பு அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் இலங்கையின் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சந்திரகுமார் என்ற பிரபல நகைக்கடையை உடைத்து கொள்ளை அடித்து சென்றது தெரிய வந்தது ஆள்கடத்தல் மற்றும் கொலை வழக்கில் அவர் பிணையில் வெளியில் இருப்பதும் தெரிய வந்தது ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தைச் சேர்ந்த கிருபாகரனின் அடையாளம் காணப்பட்ட மற்றொரு நபரும் கொலை குற்றம் சாட்டப்பட்டு இலங்கையில் தேடப்பட்டு வருகின்றார் இதைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அகதிகள் முகாமில் தேடப்படும் குற்றவாளிகள் இருவரும் அகதிகளாக வாழ்வதாக இலங்கை பாதுகாப்பு அதிகாரிகள் தமிழக போலீசாருக்கு தெரிவித்தனர் இந்த நிலையில் குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கம்பளி மற்றும் பானந்துறை கூட்டுறவு சபை தேர்தல்கள் இரண்டின் வெற்றிகள் கிடைத்துள்ளதாக சிறிலங்கா பொது பெரமுன தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா பொது பெரமுன வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது எமக்கு கிடைத்த குறிப்பிடத்தக்க வெற்றியாகும் இது எதிர்கட்சிகளின் விமர்சனங்கள் எப்படி இருந்த போதும் எங்களின் ஆதரவு தளம் எங்களுடன் இருப்பதை காட்டுகின்றது எனவும் மொட்டு கட்சியின் சிரேஷ்ட பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் பானந்துறை கூட்டுறவு சபை தேர்தலில் சபையின் மொத்தமுள்ள எண்பத்தி ஏழு ஆசனங்களில் மொட்டு தலைமையிலான குழு ஐம்பத்து மூன்று இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது இதில் எதிர்க்கட்சி தலைமையிலான குழு முப்பத்தி நான்கு ஆசனங்களை பெற்றுள்ளது இதேவேளை மொட்டு தலைமையிலான குழு கம்பளை கூட்டுறவு சபையை பிரினித்துவப்படுத்த ஆறு ஆசனங்களை வென்றுள்ளது எதிர்க்கட்சி தலைமையிலான குழு ஒரு இடத்தில் மட்டும் வெற்றி பெற்றுள்ளது உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களின் விலைகள் தாறுமாறாக அதிகரித்து வருவதை அடுத்து ஏற்பட்ட நஷ்டத்தால் நாடு முழுவதும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட நட்சத்திர நிலை ஹோட்டல்கள் விழாக்கள் விருந்தினர்கள் மாளிகை மற்றும் இதர சுற்றுலா விடுதிகள் முற்றிலுமாக மூடப்பட்டுள்ளது இலங்கை ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தின் உப தலைவரும் கே காலை மாவட்ட ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தின் பிரதம அமைப்பாளருமான பிரியந்த திலகரத்ன இதனை தெரிவித்துள்ளார் மின்கட்டண அதிகரிப்பால் ஹோட்டல்கள் விழாக்கள் விருந்தினர் மாளிகை உட்பட கிட்டத்தட்ட பத்தாயிரம் சுற்றுலா விடுதிகள் மூடப்படும் அபாயத்தில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஹோட்டல் துறையில் பல்வேறு வேலைகளில் ஈடுபட்டு வந்த சுமார் ஐம்பதாயிரம் அனுபவம் வாய்ந்த ஊழியர்கள் ஹோட்டல் துறைக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடியால் வெளிநாடுகளுக்கு சென்றுவிட்டதாகவும் இது ஹோட்டல் மற்றும் சுற்றுலா விடுதிகளை நடத்துவதற்கு பெரும் தடையாக இருப்பதாக திலகரத்ன குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கு இந்தியா மற்றும் ஜப்பான் ஆகிய இரண்டு நாடுகளும் பெரியளவு கடனை வழங்கியிருப்பதால் அந்த கடன்களை மறுசீரமைக்கும் விடயத்தில் ஆதாயங்களை பெறுவதற்காக முக்கியமான தந்திரோபாய முயற்சிகளில் இலங்கை ஜனாதிபதி ரணில் ஈடுபட்டுள்ளார் அந்த வகையில் தனது ஜப்பானிய பயணத்தின் போது ஜப்பானிய ஒளிவகார அமைச்சுடனான சந்திப்புக்கு முன்னரும் சந்திப்பின் போதும் இந்தியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்புரிமையை வழங்கும் பரப்புரைக்கு இலங்கை ஆதரவளிக்கவுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஐநா மனித உரிமை பேரவையில் எதிர்வரும் ஆறாம் தேதி ஜெனீபா தீர்மானம் வாக்கெடுப்புக்கு விடப்படலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் குறிப்பாக ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்புரிமைக்காக இந்தியா மற்றும் ஜப்பான் முயற்சிகளுக்கு இலங்கை அரசாங்கம் ஆதரவு அளிக்கும் என்ற உறுதிமொழியை அவர் ஜப்பானில் வழங்கினார் ஐநா பாதுகாப்பு சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட நிரந்தர மற்றும் உறுப்பு நாடான இந்தியாவின் இரண்டு ஆண்டுகால பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் இந்த கருத்து வெளியிடப்படுத்துள்ளது உலக அரங்கில் இந்தியா பெரிய பொறுப்புகளை ஏற்க தயாராக உள்ளதாக கடந்த சனிக்கிழமை விழிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஐநா பொது பாதுகாப்பு பொதுச்சபையின் விவாதத்தில் கருத்து தெரிவித்த நிலையில் அதனை பாதுகாப்பு சபையின் நிரந்தர நாடாக உருவாக்கும் முயற்சிக்கு ஆதரவு என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பொதுமக்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் கடுமையாக்கப்பட்டால் வெகு லட்சக்கணக்கான மக்கள் அலையுடன் கொழும்பை சுற்றி வளைத்து ஜனாதிபதியை எனவும் முடிந்தால் இதனை தடுத்து எதிர்க்கட்சியில் உள்ள அனைவரும் கைது செய்யுமாறு ஜனாதிபதியிடம் சவால் விடுப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகா தெரிவித்துள்ளார் கொழும்பில் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமராக பதவி வகிக்கும் வரை ஜனநாயகம் பற்றி பேசிக் கொண்டிருந்தார் பின்னர் ஜனாதிபதியான பின்னர் அவரது சர்வாதிகார செயற்பாடுகளையே முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் விதத்திலேயே பிரச்சினை காணப்படுகின்றது சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் எவ்வித சிக்கலும் கிடையாது வன்முறைகளை கட்டுப்படுத்த தவறில்லை வன்முறைகள் தலை இடமளிக்க முடியாது ஆனால் எதிர்ப்பினை தெரிவிப்பதற்கு மக்களுக்கு காணப்படும் உரிமையை சட்டத்தை தமக்கேற்ற வளைத்து முடக்குவதிலே பிரச்சினை உள்ளது இவை தொடருமானால் நீண்ட நாட்களுக்கு பொறுமையுடன் இருக்கப் போவதில்லை இன்னும் குறுகிய கால அவகாசத்தை ஜனாதிபதிக்கு வழங்குவோம் அதன் பின்னர் நாம் லட்சக்கணக்கான மக்களை கொழும்பில் ஒன்று திரட்டி அவரை சிறைப்பிடிப்போம் முடிந்தால் உம்மை தடுக்குமாறு சவால் விடுக்கின்றோம் அழக்குமுறைகள் மேலும் கடுமையாக்கப்பட்டால் வெகு நாம் கொழும்பில் பாரிய மக்கள் அலையுடன் களமிறங்குவோம் சஜித் பிரேமதாசா ஜனாதிபதியாக பதவி வகிக்கும் அரசாங்கத்தில் பீல் மார்ஷல் சரத் பொன்சேகா பாதுகாப்பு அமைச்சராக செயற்படுவார் எனவே தற்போது ஊழல் மோசடிகளில் ஈடுபடுபவர்கள் ஒருமுறை கிருமுறை சிந்தித்து செயற்பட வேண்டும் மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடிக்கும் அனைவரும் எமது அரசாங்கத்தில் பொறுப்பு கூற வேண்டும் அவர்கள் அனைவருக்கும் நிச்சயம் தண்டனை வழங்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச சமவாய சட்டத்தின் இருபத்தி ஓராவது பிரிவின்படி அமைதியான முறையில் ஒன்று கூடுவதற்கான உரிமை உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கும் சர்வதேச மன்னிப்பு சபை எனவே அவ்வுரிமையை அனுபவிப்பதென்பது அரசாங்கத்திடமிருந்து அனுமதி பெற வேண்டிய விடயமாக மாற்றியமைக்கப்படக்கூடாது என வலியுறுத்தியுள்ளது ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவது மக்களின் உரிமையாகும் இருப்பினும் அவை பொதுமக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துவிடக்கூடாது சட்டத்தின்படி ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுப்பதாயின் அதற்கு ஆறு மனத்தியாளங்களுக்கு முன்னதாக போலீசாரிடம் அனுமதி பெறப்பட வேண்டும் பாதுகாப்பு பதில் பாதுகாப்பு அமைச்சர் பிரமித்த பண்டார வலியுறுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து தமது உத்தியோகபூர்வ டுவிட்டர் பக்கத்தில் செய்திருக்கும் பதிவில் சர்வதேச மன்னிப்பு சபை மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளது ஒன்றுகூடல் குறித்து முன்கூட்டியே அறிவிப்பதென்பது விதிவிலக்கான தருணங்களில் மாத்திரமே அவசியமாக்கப்பட வேண்டும் என்பதுடன் அவ்வாறு அறிவிக்க தவறும் பட்சத்தில் அதற்கான தண்டப்பணம் அறவிடவோ அல்லது சிறைப்படுத்தவோ கூடாது என அந்த பதிவில் மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிராக கொண்டு வரப்படும் தீர்மானத்துக்கு இந்தியா ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் பை கோபால்சாமி தெரிவித்துள்ளார் ஈழத் தமிழர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தி மதிமுக பொதுச்செயலாளர் பைகோ இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் ஒன்றை எழுதினார் ஈழத் தமிழர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஆக்கிரமிக்கப்பட்ட தமிழர்களின் நிலங்கள் மீள் வழங்கப்பட வேண்டும் என ஐநாவில் இந்தியா தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ள பைகோ இலங்கைக்கு எதிரான வாக்கெடுப்பில் இந்தியா தவறாமல் கலந்து கொண்டு அதற்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இதேவேளை சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கு எதிராக பண்பாட்டு புலனாய்வு கோரும் தீர்மானத்தை ஐநா மனித உரிமை பேரவை இந்தியா முன்மொழிய வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தியுள்ளார் தமிழர்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் ஆதாரங்களை திரட்டி வரும் மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் அலுவலகத்தின் பணிக்கு இந்திய நிதியுதவி செய்ய வேண்டும் என வேல்முருகன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார்